ரூல் நம்பர் 8, அதாவதுல கம்பேர் பண்ணும் போது என்னென்ன எரர் வரும், அதாவது கம்பேரிசன் எரர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எரர் வந்து பாருங்க, கோல்ட் இஸ் மோர் ப்ரெஷியஸ் தேன் ஆல் மெட்டல்ஸ் அப்படின்னு இருக்குங்க. இந்த சென்டென்ஸ் வந்து தப்பு. இங்க வந்து கோல்டு, இதோட மீனிங் என்னதுங்க, கோல்டு இஸ் மோர் ப்ரெஷியஸ் தேன் ஆல் மெட்டல்ஸ், எல்லா மெட்டல்ஸை விட, மெட்டல்ஸ்னா தமிழ்ல உலோகங்கள் தெரியாங்க, எல்லா மெட்டல்ஸை விடையும் கோல்டு காஸ்ட்லி அப்படின்னு சொல்றாங்க, விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவாங்க. இங்க நான் என்ன சொல்றேன்னா, இந்த எல்லா மெட்டல்ஸ்குள்ள கோல்டும் இருக்கும்லங்க, அப்ப கோல்டு கோல்டை விட காஸ்ட்லி அப்படின்னு ஒரு கம்பாரிசன் வருமாங்க. எல்லா மெட்டல்ஸ்னா அதுக்குள்ள காப்பர் இருக்கும், சில்வர் இருக்கும், பிரான்ஸ் இருக்கும், எல்லா மெட்டல்ஸுமே இருக்கும். அப்ப ஆல் மெட்டல்ஸ்னா அதுக்குள்ள கண்டிப்பா கோல்டும் இருக்கும். கோல்டையும் காப்பரையும் கம்பேர் பண்ணும் போது கோல்டு வந்து ப்ரெஷியஸ், கோல்டும் சில்வரும் கம்பேர் பண்ணும் போது கோல்டு ப்ரெஷியஸ், கோல்டும் பிரான்ஸும் கம்பேர் பண்ணும் போது கோல்டு ப்ரெஷியஸ், கோல்டையும் கோல்டையும் கம்பேர் பண்ணும் போது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இது மெட்டலா இருந்துச்சுன்னா நம்ம அதர் மெட்டல் கூட தான் கம்பேர் பண்ணணுமே ஒழிய ஆல் மெட்டல்ஸ் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கும்னா, கோல்ட் இஸ் மோர் ப்ரெஷியஸ் தேன் எனி அதர் மெட்டல்ஸ் அப்படின்னு வரணும். புரியுதாங்க? ஸோ ரெண்டும் ஒரே கேட்டகரியா இருந்ததுன்னா, இதுவும் மெட்டல் கேட்டகரி, கம்பேரிசனும் மெட்டல்ஸ், அப்பனா அந்த இடத்துல ஆல் வராது. இப்ப மூணாவது ஒரு சென்டென்ஸ் எழுதுறேங்க, டைமண்ட் இஸ் மோர் ப்ரெஷியஸ் தேன் ஆல் மெட்டல்ஸ். இது கரெக்டா தப்பாங்க, இது கரெக்டா தப்பாங்க. டைமண்ட் இஸ் மோர் ப்ரெஷியஸ் தேன் ஆல் மெட்டல்ஸ், இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டுங்க. ஏன் அப்படின்னா, டைமண்ட்ன்றது நான் மெட்டல், மெட்டலே கிடையாது. ஸோ இது வேற கேட்டகரி. ஸோ இது மெட்டல் கிடையாது, அதனால ஆல் மெட்டல்ஸோட இதை கம்பேர் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே ஃபேமிலியா இருந்தா நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஒன்னொன்னு வேற வேற ஃபேமிலினா கம்பேர் பண்ண முடியும். புரிஞ்சுதாங்க? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, இதுல எது கரெக்ட்னு சொல்லுங்க. காளிதாசா வாஸ் மோர் ஃபேமஸ் தென் ஆல் போயட்ஸ், காளிதாசா வாஸ் மோர் ஃபேமஸ் தென் ஆல் இங்கிலீஷ் போயட்ஸ். இதுல எது கரெக்டுங்க, எது தப்புங்க? காளிதாசா யாருன்னு தெரியுமாங்க? கேட்டுறணும்ல. சப்போஸ் காளிதாசா யாருன்னு தெரியாம இருந்தா சென்டென்ஸை மாத்திக்கலாங்க. சச்சின் டெண்டுல்கர் தெரியும் தானே எல்லாருக்கும், வாஸ் மோர் ஃபேமஸ் தென் ஆல் பிளேயர்ஸ். அதேதான், சச்சின் டெண்டுல்கர் வாஸ் மோர் ஃபேமஸ் தென் ஆல் ஃபுட்பால் பிளேயர்ஸ். இப்ப சொல்லலாமாங்க, எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லலாமா? இந்த இடத்துலங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்புங்க. சச்சின் டெண்டுல்கர் வாஸ் மோர் ஃபேமஸ் தென் ஆல் ஆல் பிளேயர்ஸ்ல இவரும் ஒரு பிளேயர் தான், ஆனா இவரு விளையாடுற கேம் தான் வேற, எல்லாருமே பிளேயர்ஸ் தான். சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் விளையாண்டாரும் அவரும் ஒரு பிளேயர் தான், லியோனார்ட் மெஸ்ஸி ஃபுட்பால் விளையாண்டாரும் அவரும் ஒரு பிளேயர் தான், சரிங்களா? அதனால பிளேயர்ஸ்னு மொத்தமா சொல்லும் போது எல்லா பிளேயர்ஸையும் லிஸ்ட் பண்ணும் போது அதுல கண்டிப்பா சச்சினும் வந்துருவாரு. இப்ப சச்சின் டெண்டுல்கர் வாஸ் மோர் ஃபேமஸ் தென் ஆல் ஃபுட்பால் பிளேயர்ஸ்னா இவரு கிரிக்கெட் பிளேயர், ஸோ இவரு வேற கேட்டகரி. இங்க வந்து ஃபுட்பால் ஃபுட்பால் பிளேயர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, ஸோ இது வந்து வேற கேட்டகரி. ஓகேவாங்க, ரெண்டுமே வெவ்வேறு கேட்டகரி. வேற வேற கேட்டகரியா இருந்தா ஆல் யூஸ் பண்ணிக்கலாம், சேம் கேட்டகரியா இருந்தா அதர் தேன் எனி அதர் அப்படின்னு தான் யூஸ் பண்ண முடியும். ஆளுக்கு பதிலா தேன் எனி அதர் தான் யூஸ் பண்ண முடியும்.